பூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே
மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றொரு கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து கொள்வதற்காக நானுமே வந்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்களுமே இணைந்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நம் நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கான ஒரு களமாக இந்த நிகழ்ச்சி வந்து அமைப்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதாவது நம் நாட்டிலையும் திறமை மிக்க கலைஞர்கள் நிறைய அளவானவர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை அடையாளப்படுத்துவது என்பது குறைவாகவே இருக்கிறது. எனவே அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக தொடர்ச்சியாக வார வாரம் ஒரு நாளில் உங்களுக்காக அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக இவர்களை பார்க்கின்ற போது உண்மைக்குமே நல்ல களத்தை நாங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டியது அது எங்களுடைய கடப்பாடாகவே இருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களுமே எங்களோட பயணிக்கலாம். வருடத்தினுடைய ஆரம்ப நாட்களோடு நாங்களும் அப்படியே அழகாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே சிறப்பாக அமையட்டும். எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் நாம சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சிகளோ போகலாம் வாங்க. இது கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சி. உங்களுக்காக டான் டிவி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக படைத்துக் கொண்டிருக்கிறது. நம் நாட்டு கலைஞர்களுக்கான ஒரு களமாக தொடர்ச்சியாக அமையப்பெறுவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த வருடமே அதே மாதிரி அதே ஒரு பயணத்தோடு நாங்களுமே அமைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். உண்மைக்குமே நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் நிறைய திறமையான கலைஞர்கள் நம்மளை சார்ந்து நம்மளை சூழ இருக்கார்கள். அவர்களுக்கான ஒரு அடையாளம் தான் கிடைக்கப்பெறவில்லை, அவர்களுக்கான ஒரு களம் தான் கிடைக்கப்பெறவில்லை. அந்த களத்தை நாங்கள் தொடர்ச்சியாக அமைத்துக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த ஒரு பாடல் சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து பிரபு கணபதி என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல். வாங்க. கணபதே பரிபூரண வாழ்வருள்வாய்
ஒருவன் முதலாளின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பாடல் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் முத்து திரைப்படம். குறிப்பாக இந்த பாடலுக்கு வந்து ரஹ்மான் தான் இசை வழங்கியிருக்காரு. இந்த பாடலை வந்து படித்தது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அதாவது நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அந்த காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் வந்து நிறைய பாடல்கள் வந்து கொடுக்கும்போது, அதாவது அவருடைய படத்தில் ஒரு பாடல் முதலாவது பாடல் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு ரொம்ப தத்துவம் நிறைந்த ஒரு பாடலாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லா நடிகர்களுடைய பாடலுமே தத்துவம் நிறைந்த பாடல்களாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய பாடல் அது அப்படியே நமக்கு வந்து என்ன சொல்கிற காதலில் போயிட்டு டக்குன்னு போயிட்டு சென்றடையக்கூடிய மாதிரி தத்துவம் நிறைந்த ஒரு பாடல். அதாவது இந்த ஒருவன் முதலாளி பாடலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஒரு தத்துவம் நிறைந்த பாடல், ரொம்ப லெந்தியாக போகமான அவ்வளோ வரிகளுமே வந்து தத்துவம் நிறைந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அது கேட்கும்போது நமக்கு நம்மளே அறியாமல் ஒரு எனர்ஜெட்டிக், நம்மளே அறியாமல் ஒரு ஃபீல், அதாவது மீன்ஸ் ஏதாவது ஒரு பண்ணணும் நம்ம லைஃப்பில் வந்து துவண்டாலுமே ஏதாவது ஒரு பண்ணணும், நம்ம லைஃப் வந்து ஒரு வாட்டி தான், நம்ம வந்து என்ன சொல்கிறது அப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். அதே அளவோடு அந்த பாடலை கேட்ட மாதிரி நம்ம ரஜினிகாந்த் அவர்களுமே இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து என்ன சொல்கிற பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். சிறப்பான ஒரு பாடல் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் வரப்போது. நம் நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் படிப்பதற்கு தயாராக இருக்காங்க. உண்மைக்குமே இந்த பாடல் படிக்கிறது என்பது கடினமான ஒரு விஷயம். எனவே அந்த ஒரு கடினத்தோட இலகுவான முறையில் வந்து படிக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப அவங்களையும் நாங்க மேடைக்கு அழைக்கின்றோம்.
ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் 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 முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு ஒருவன் 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 முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி மண்ணின் மீது மனிதனுக்காசை மனிதன் மீது மண்ணுக்காசை மண்ணின் மீது மனிதனுக்காசை மனிதன் மீது மண்ணுக்காசை மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதானதற்கு எஜமானன் எழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு வாழ்க்கையை வாரி குடித்துவிடு ஒருவன் ஒருவன் முதலாடி உலகில் மற்றவன் தொழிலாடி விதியை நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி ஒருவன் 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 முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு வானம் உனக்கு பூமியும் உனக்கு பரப்புகளோடு சண்டைகள் எதற்கு வானம் உனக்கு பூமியும் உனக்கு பரப்புகளோடு சண்டைகள் எதற்கு வாழ சொல்லுது இயற்கையடா வாழ்வில் துன்பம் செயற்கையடா பறவைகள் என்னை பார்க்கும் போது நலமானலமா என்கிறது முட்டுக்கள் மெல்ல திறக்கும் போது முத்து முத்து என்கிறது உரிமை எளிமேல் போகாது அடமுதுமை எனக்கு வாராது ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு
அடுத்த பாடல் வந்து பூவே செம்பூவே அந்த மாதிரி ஒரு பாடல் அருமையான பாடல் உங்களுக்காக வரப்போது இளையராஜா அவர்களுடைய இசையில கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரல்ல வந்து அமையப்பெற்றது நல்ல தத்துவமா என்று சொல்ற விட ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மென்மையான ஒரு ஃபீல் வந்து ஏற்படும் ஒரு கவலை எங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையான ஒரு ஃபீலுமே இந்த பாடலில் கிடைக்கும்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலா நம் நாட்டில் இருக்கக்கூடியவங்களும் தயாராக இருக்காங்க உண்மைக்குமே ரொம்ப திறமையானவங்க இருக்காங்க அதே ஃபீலை கொடுக்குறாங்க நமக்கு அந்த பாடலை கேட்கும் போதும் பார்க்கும்போதும் கண்ணை மூடிட்டு கேட்கும் போது எங்களுக்கு அதே ஒரு ஃபீல் வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம் இப்போ பாடலுமே தயாராக இருக்கிறது பார்க்க பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே
போல நானும் ஒரு பிள்ளைதானே, பலர் வந்து கொஞ்சும் கிளி பிள்ளைதானே. உனை போல நானும் மலர் சூடும் பெண்மை, விதி என்னும் நூலில் விளையாடும் பொம்மை. நான் செய்த பாவம் என்னோடு போகும், நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும். இந்நாளும் என்னாலும் உல்லாசமே, வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், வாசல் என் வாசல் உன் பூங்காவனம். வாழ்பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், பூவே செம்பூவே. ஓகே, இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. நம் நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் அவங்களுடைய திறமைகளை இந்த மேடை நூடாக வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. டான் டிவி உங்களுக்கான அந்த ஒரு களத்தை அமைத்துக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இன்னும் இன்னும் கலைஞர்களை நாங்களும் இந்த நிகழ்ச்சி மூலமாக அழைத்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்களுமே எங்களோடு இணைந்து கொண்டு பயணிக்க போறீங்க. குறிப்பாக இந்த பாடல்கள் கேட்கும்போது நல்லா இருக்கு, நல்ல ஃபீல் இருக்கு. குறிப்பாக நாங்கள் சினிமாவில் சினிமா சார்ந்தவங்க படிக்கும்போது நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம். அதையும் தாண்டி நம் சார்ந்த ஒரு கலைஞர்கள் படிக்கும்போது அது எப்படி இருக்கும், ஏதோ ஃபீல், அதே ஃபீலை நமக்கு கொடுப்பாங்களா என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் அதே ஃபீலை நம் நாட்டில் பாடலுக்கு சரி இந்த பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில நம் நாட்டில் இருக்கக்கூடிய வழி வந்து இன்றைக்குமே மறக்காத ஒரு பாடல் என்று சொல்லலாம். ஊரெல்லாம் உன் பாட்டு தான் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் தெரியாதவங்க யாருமே இல்லை. நிறைய டைம் நம்ம பஸ்ல போகும்போது இந்த பாடலை கேட்டு ரசிச்சிருப்போம். அப்படி ஒரு இனிமையான ஒரு பாடல். கே ஜே ஜேசுதாஸ் அவர்களுடைய குரல்ல வந்து அமையப்பெற்றது. அவருடைய குரல் வந்து வேற ஒரு விதமான ஒரு குரல். அவருடைய குரலுக்கு அவர் தான் நினைவு சொ
Oh,
காட்சியெல்லாம் கண்மணியே உருத்தும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும் பராக நதிக்கரவோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கனாபாயோடு மறந்தேன் பராக நதிக்கரவோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கனாபாயோடு மறந்த கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உருத்தும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உருத்தும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும் கண்ணை தக்கி தக்கி தக்குங்குது ஓ உள்ள திக்கு திக்கு திக்குங்குது ஓ நெஞ்சு சொல்லி சொல்லி சொல்லுங்குது ஓ சொல்லு 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 சொல்லுங்குது பராக நதிக்கர ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு தா
அப்பா தெரிச்சிருச்சு கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது ஓ உள்ள திக்கு திக்கு திக்குங்குது ஓ நெஞ்சு சல்லு சல்லு சொல்லுங்குது ஓ சொல்லு 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 சொல்லுங்குது வராக நதிக்கர ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கனவாயோடி மறைஞ்சேன் வராக நதிக்கர ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கனவாயோடி மறைஞ்ச கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே பொருத்தும் காணாத ஊருவோம் கண்ணுக்குள்ளே நிற்கும் கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே உருத்தும் காணாத உருவோம் கண்ணுக்குள்ளே நிற்கும் தனதந்தன் தானே நானே நானா தனதந்தன் தானே நானே நானா தனதந்தன் தானே நானே நானா தனதந்தன் தானே நானே நானா அதாவது வந்து எல்லாருமே காசு திரைப்படம் வந்து பார்த்துருப்போம். அதாவது நடிப்புக்கு பேர் போனவர் நம்ம விக்ரம் அவர்கள். விக்ரமனுடைய நடிப்புக்குனே அவர் தானே சொல்லலாம். ஒவ்வொரு படத்துக்காகவும் தன்னை வந்து அர்ப்பணித்து அந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து அந்த படத்தை வந்து மெனக்கெட்டு பண்ணக்கூடிய ஒரு கலைஞர்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்குமே வயசானாலுமே ஒவ்வொரு படத்துக்காகவும் தன்னை அர்ப்பணித்து அவர் வந்து நடித்து கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் காசு திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. காசு திரைப்படத்தில் வந்து ஒரு உண்மையான கண் தெரியாத ஒருத்தராக வந்து நடிச்சிருப்பார். நிறைய பேர் பார்த்துட்டு என்னடா உண்மையாக அவருக்கு கண் தெரியாதான்னு சொல்லி நிறைய கேள்விக்குறியெல்லாம் வைப்பாங்க. அந்த அளவு தூரம் தத்ரூபமா அந்த உண்மை தன்மையோட வந்து நடிச்சிருப்பார். எந்த இடத்துலயுமே வந்து இவருக்கு கண் தெரியுமே ஒரு எண்ணப்பாடு நமக்கு ஏற்படல. அவ்வளவு தூரம் எங்களுக்கு அவர் பார்க்கின்ற போது ஒரு பாவமும் எங்களே அறியாமல் ஏற்படும். ஏன் இவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. குறிப்பா வந்து காசி திரைப்படத்துல வந்து இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே ஹிட்டுன்னு சொல்லணும். அதுல வந்து ஒரு பாடல் கூட நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அனைத்து பாடல்களுமே ஹிட். அவ்வளவு தூரம் ஆல்பம் ஃபுல்லா ஹிட் ஆனது. குறிப்பா இந்த படத்துக்கு வந்து இளையராஜா அவர்கள் தான் இசையமைத்தாங்க. இன்னமொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு வந்து முழுமையா எல்லா பாடல்களுமே பாடி வந்து ஹரிகரன் தான். இந்த படத்துக்கு ஃபுல்லாவே அவர் தான் படிச்சாரு. அதுலேயுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு பாடல் இன்மன வானிலன்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பாடல், சிறப்பான ஒரு தத்துவம் அடைந்த ஒரு பாடல். அந்த பாடலை பார்க்கும்போது உண்மைக்குமே நம்ம கண்ணில் வந்து ஒரு துளி கண்ணீராவது வரும். அவ்வளவு தூரம் ஒரு சேட்னஸ் நமக்கு கொடுக்கக்கூடியது ஒரு பாடலாக இருக்கும். இந்த பாடல் மட்டுமில்லை, இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே அவ்வாறு தான் அமையப்பெற்றது. இப்போ இந்த பாடலை வந்து அதே மெதத்தோட எங்களுக்கும் அவர் படிக்கும்போது எங்களுக்கும் அதே ஒரு ஃபீல் ஆதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க போறோம். அவர்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்க போறோம். தொடர்ச்சியாக நீங்களுமே கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொள்ளலாம். மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டே, சிறகுகளின்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தே. ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும்.
இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் உணர்வாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ? பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரளில நேசம்? எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. ராகம் உண்டு தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக் கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறென்ன வேண்டும்? உள்மனவானில் திறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். லகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாயடங்கிவிடும். பாட்டை சொன்னாள் பொருளற்ற பாட்டே ஆகும். பாடினேனதை நாளும் நாளும், பொருளில்லா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார். போற்றுமே என் நெஞ்சம் நெஞ்சம், மனமுள்ளோர் என்னை பார்ப்பார். மனதினால் அவரை பார்ப்பேன், மறந்திடாராகம் இதுதானே. வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் ஓராயிரம், பார்க்க வந்தேன் நானும் பார்வையின்றி. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டே, சிறகுகளின் தீவானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தே. ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். ஓகே, இதோடு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பான முறையில் வந்து நம்ம உறவுகள் கொண்டு போயிருந்தாங்க. உங்களுக்குமே இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உங்களோட பயணிக்க தயாராக இருக்கிறது. நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். நானும் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். விடைபெற்று செல்லும் தான் இந்த லட்சியம்.